வெல்கம் டு ருபிகா விலாக்ஸ் ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா என்னோட பேர் ருபிகா இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான போடுற வீடியோங்க நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி அக்ரலிக் பெயிண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த கிண்ணம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி மினியேச்சர் வீடியோவில் காமிச்சிருப்பேன் மினியேச்சர் வீடியோ நீங்கள் நான் பார்க்கல என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த கிண்ணத்தில் நான் ஒரு த்ரீ பம்ப்ஸ் ஆஃப் பாடி லோஷன் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பாடி லோஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னை எங்கிட்ட வந்து இப்போதைக்கு போஸ்டர் கலர்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து போஸ்டர் கலர்ஸ்ஸுன்னு இல்லை நீங்கள் வந்து கேசரி பவுட்ரு பவுடர் கலர்ஸ் ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் என்னனாலும் இல்லைன்னா உஜ்ஜாலா அந்த மாதிரி என்னன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இதுதான் இப்போதைக்கு இருக்குது ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு பெயிண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் வந்து இல்லை அப்படின்னா உங்களால் விரில போய் வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படியே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கும் போது அதே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்லையே செஞ்ச அந்த பாடி லோஷன் பெயிண்ட்டை உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்களா செம்ம ஸ்மூதாக வருது பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது ஒர்க் ஆகும் எந்த பாடி லோஷன்னாலும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம ஸ்மூதாக இருக்குது இப்போ நான் வந்து அது பக்கத்துலேயே வந்து போஸ்டர் கலர் வச்சு உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ போஸ்டர் கலர் எடுத்துகிட்டேன் பெயிண்ட் பண்ணி பார்த்தா கலர் மட்டும்தான் நம்ம ஹோம் மேட் பெயிண்டில் பண்ணது லைட்டாக ரொம்ப மைல்டான அளவு லைட் கலரில் இருக்குது பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த பெயிண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ருபிகா விளாக்ஸ் சேனலுக்கு subscribe பண்ணிவிட்டு கூட இருக்க பேல் click கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ bye